Om Namo Shivaya Krishna Om Namo
పరమ పావన వదనే పరది శారదాంబి పరమ పావన వదనే పరది శారదాంబి శుద్ధిత చారు చిత్రమ అంబికే జగదంబికే సత్య సుందర చరితే మహితే Thank you.
Thank you.
I'm
जय श्री गुरु महाराज की, जय श्री महामाई की, जय श्री स्वामी महाराज की। மனிதனாக பிறப்பதும் பகவான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதும் மகான்களுடைய ஒரு இணைப்பு வரத்துக்கும் பூம ஜென்மம் ரொம்ப பலம் பண்ணும். நமக்கு புண்ணியம் பண்ணினதுனால்தான் மகான்கள் எல்லாம் இங்க வரா. அதுவும் உலகளாவிய ராமகிருஷ்ணா மடத்தின் துணை தலைவர் பரம பூஜனிய கௌதமாஜி மகாராஜ் நமக்காக இறங்கி இங்க வந்திருக்காரு அப்படின்னா நம்ம எல்லாம் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணோம். அதுதான் முதல்ல நம்மளோட கடமை. இன்னைக்கு முந்திர தீட்சை நேரத்துக்கு இங்க வந்தா நேற்றுக்கு சாயந்தரம் ஒரு சத்சங்கம் நடந்தது. இப்போ இங்கே சத்சங்கம் நடக்க போறது. அவ இருக்கிறதே சாந்தகா மகாந்தகா நிவசந்தி சந்தகா வசந்தவர் லோகஹிதம் சரந்தகா சொல்லுவான். அது மாதிரி போரடமெல்லாம் ஒரு வசந்தம் தான். வசந்தம்னா ஒரு மட பரிமளம் எங்கேயும் வீசுங்க. அது மாதிரி போராடம் பார்த்தா
நம்முடைய பக்தர்களை முரளி சொன்ன குழந்தைக்கெல்லாம் அறிமுகத்தில் எப்பவுமே ஆனந்தம் இப்படி அமைஞ்சிடும். பரப்போ நம்ம என்னடா பண்ணிருக்கோம், எதுக்கு போறோம்னு கொஞ்சம் கவலைப்பட்டு வருவோம். அந்த ஆத்திரமத்துக்குள்ள நோய் உடனே மனசு மாறி போகணும், சரியான நேரத்தில் வந்துடும் அப்படின்னு தோணும். அப்புறம் அந்த பஜனையோ பாடலோ தோத்திரமோ பூஜையோ பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்குது. முதல்ல வந்து பார்த்தேன், ஒரு வருஷத்துக்கு முதல்ல வந்து தான் இருக்கும் எண்ணங்கள் இவ்வளவோ பக்தர்கள் சொல்றாங்க. சுவாமி இந்த ஆசிரமத்துக்கு முன்னாலேயே போயிட்டு இருந்த சாலையில இவ்வளவு தூரம் போயிருப்போம், என்னன்னு புரியல. இந்த உள்ள காலை நினைச்சவுடனே காலடி நினைச்சவுடனே வேற ஒரு இடத்துல நுழைஞ்ச கொடுத்த காரணம் ஸ்ரீராமன் அவரு அமைதி கடல்ல கடல்ல எப்பவுமே அமைதியா நாம போய் சீசோரத்தை பார்த்தோம், அந்த கரையில பார்த்ததான் கொண்டாலே உள்ள போனவன இருபது அசையவே முடியாது. அப்படியே சாந்தமாக பேர் பார்த்தோம். அதை போல ஸ்ரீராமன் எப்பவுமே சாந்த பேரா ஒரு அமைதி கடல் கிட்ட போனாலே தானாகவே மனத்துக்கு எல்லா அலைகளும் மறைஞ்சு போயிடும், மனசு அப்படியே சாந்தமாயிடும். ஸ்ரீராமன் என்று சொல்லுவோம் எல்லாருமே இந்த அமைதி எப்பவும் வைக்கலாம், எப்பவும் நம்ம கிட்ட கிடைக்க முடியும் நாம் செஞ்சுக்கலாம். அது எப்படி செஞ்சுக்கணும், அதை செய்யறது தான் நம்ம வாழ்க்கை வேண்டிய வேலை. அந்த வாழ்க்கையை என்ன உத்தேசத்துக்காக நமக்கு இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கிறோம். இந்த மனுஷ ஜென்மத்தினுடைய லட்சியமே இந்த அமைதி கடலை போய் சேரணும், எப்பவும் சாந்தமாக இருக்கணும். இந்த சாந்தமான கடலில் எவ்வளோ நீங்கள் பெரிய பெரிய ஆறுகளாக வந்து சேர்றது, இந்த காவேரியும் போய் சேர்றது, கங்காவும் போய் சேர்றது, அந்த கடலில் விழுந்தா அமைதியல் ஒரே அமைதியோடு இது பண்ணாயிடும். எப்போ இந்த அலுவலகம் பண்ணோம் இந்த இடத்துல மேலே இருந்து தூண்டுவோம் போய் இப்படியெல்லாம் போவோம். அந்த சமுத்திரத்துக்கு போய் சேர்ந்துன்னா எந்த இவ்வளோ புனை குதிச்சுட்டுலாம் வந்தது இந்த காவேரி ஒன்றுமே பார்க்கவே முடியுது, மிகப் போய் மறைஞ்சு போச்சு. கங்கை அப்படிதான் பெரிய பெரிய பாலங்கள்லாம் கடந்து வருது, அந்த தமிழ்த்து வருது, நர்மதை இருந்தது எல்லாம் அந்த கழிவு மேலே போட்டு அந்த பிரசவத்தில் இருந்த பிறகு எங்கே நர்மதை எங்கே இருக்கு அது எங்கே அந்த பாட்டு வரைக்கும் தெரியவே தெரியாது. அந்த அமைதி கடல் பிரம்மன் தாண்ட வேண்டும் ஏஷா பிராமி சிங் பார்த்தா சொல்லிட்டு இந்த பகவான் பிரம்மன் ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல போய் எல்லாம் இந்த ஆசைகள் இருக்கிற நதிகள்லாம் போய் உழிந்த உடனே ஆசையெல்லாம் பறிச்சுக்கோள், ஆசை பறிச்சு கொடுத்தேன்னா நமக்கு அமைதி கிடைக்கும். அமைதி கொலைக்கிறது இந்த ஆசைகள் தான், இந்த ஆசைகள் போச்சுன்னா அமைதி தானாக இந்த ஆசைகள் எப்போ போகும், நம்ம ஆசை எந்த பொருள் தான் ஆசைப்படுறது அந்த கிடைச்சுட்டு ஆசை போயிடுச்சு. அப்படிதான் நமக்கு சாப்பிடணும்னு ஆசை வரும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், எப்போ வரும் எப்போ பசி இருக்குதோ போய் ஒரு பெரிய நிமந்தனத்தை கூப்பிட்டு ஸ்பெஷலாக சாப்பிட்டு தான் உட்காந்துக்கப்போ சாப்பிடணும் இருக்கணும் ஆசை வராது. ஏன்னா அப்போதான் நீ பூர்த்தி பண்ணிட்டு ஆசை போயிட்டு அந்த பொருள் கிடைச்சிட்டு விட்டேன் ஆசையை போயிடணும். அதை போல எந்த பொருள் கிடைச்சிதுன்னா ஆசையெல்லாம் நிவர்த்தியாகும், ஆசையெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடும். அந்த பொருள் கிடைச்சிட்டுதான் எப்பவுமே அமைதி, அந்த பொருள் தான் பாவம், அந்த பொருள் தான் அமைதி. பாவம் அந்த கடல் போல இருக்க அமைதி அந்த அவரை கிடைச்சிட்டு உங்க மனத்துல ஆசையே கிடையாது. எப்படி சாப்பிட்டதுக்கு இதை சாப்பிட்றதுக்கு ஆசையே வராது, அது ஒரு இயற்கை. நம்ம பரிபூர்ணமாயிட்டு தான் ஒன்று வேணும்னு ஆசை போயிருக்க. ஆகவே பகவான அடைஞ்சிட்டு எல்லாம் அடைஞ்சிட்டு நமக்கு ஆசையை பல விதமான பொருட்கள் ஆசை இல்லை. இந்த ஆசை சாதாரணமா ஸ்ரீராம் கிட்ட ரெண்டு ஒரு பொறுப்பா இருக்கும்,
ஒண்ணு ஸ்தூல ஆசைகள், ஒண்ணு சூக்ஷ்ம ஆசைகள். ஸ்தூல ஆசைகள் தான் இன்னும் தெரியும், ஸ்தூல இன்பங்கள், நல்ல பொருளை பார்க்கணும், நல்ல பொருளை கேட்கணும், நல்ல நல்ல பொருள் சாப்பிடணும், எப்படி ஸ்தூல இன்பங்கள் தான். இது இது உள்ள தோஷம் ஒன்றும் கிடையாது, இது உள்ள கட்டம் ஒன்றும் கிடையாது, அது இது உள்ள ஒரு பிழை ஒன்றும் கிடையாது. இருக்கட்டும் ஆசைகள், அந்த ஆசைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆசை போகலாம், அந்த நிமிஷத்துக்காக நாம போறணும் பண்ணுவோம், திருப்பி இந்த மூணு முடியாத திருப்பி பற்றி இருக்கும், திருப்பி சாப்பிடணும்னு ஆசை. அதே போல சாப்பிட்டு ஒரு ஆறு மணிக்காலம் ஒன்று மனம் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாப்பிட்ற டைம் வந்து திருப்பியும் பசி இருக்கும், திருப்பி நமக்கு ஆசையெல்லாம் இருக்கும். இப்படி சாதாரண ஆசைகள் தான் இந்த குழந்தையின் பண்றதுலாம் அவரே சொல்லுவார். இது ஸ்தூல ஆசைகள், இதை விட்டு சூக்ஷ்ம ஆசைகள் உண்டு. அந்த சூக்ஷ்ம ஆசைகள்தான் மனசு அப்படியே அலைப்பாயும். சூட்சம் ஆசை என்னன்னா, சூட்சம் ஆசை பேர் வேணும், கோழி வேணும், எல்லாரும் நினைப்பு வேணும், நான் எல்லாரும் நாட்டில் பெரியவனாகணும், லீடர் ஆகணும் நானே, இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆகணும், இதெல்லாம் அந்த பிரைம் மினிஸ்டர் ஆகணும், இல்லை பத்மஸ்ரீ கிடைச்சிக்கோ, இந்த பத்மூட்டு கிடைச்சிக்கோ, அது என்ன நீங்கள் வாயில் போட்டு சாப்பிட்டு போகிறதா, வயல் நினச்சி போகிறதா, போகிறதா ஒன்றுமே அது. ஆனால் அது எதுவும் கிடைக்கணும்னுதுக்காக ஓட்டி போட்டு செலவு பண்ணி எல்லாரும் கொண்டு பேரை பிடிச்சி எல்லாரும் பேரையும் ஒரு ஒரு தாக்கம் உண்டாக்கி ஒரு பத்மஸ்ரீ வாங்கிட்டோம், முயற்சி அடைந்தோம் பார்க்கணும். இதெல்லாம் சூக்ஷ்ம ஆசைகள். நான் பெரியவன் ஆகணும், லீடர் ஆகணும், ஆயிரம் பேர் என்ன ஏ பெரியவன் சொல்லணும், நான் பெரியவன் ஆகணும்னு நான் தெரிஞ்சது நல்லது. நாலு பேர் ஆயிரம் பேர் சொல்லணும்னு கூட, ஆயிரம் பேருக்கு பணம் கொடுத்தாலும் நாளைக்கு காலமுறை முரளி பாஷை முரளி மகாத்மானே பண்ணுவோம், ஆயிரம் பேருக்கு பணம் கொடுக்கும் ஒரு அப்படியே ரோட்லாம் ஒருவரும் போவான், முரளி போல யாரும் கிடையாது. நாலு பேர் சொல்லணும்ன்றது ஒரு பொருளே இல்லை, அது கூட நான் ஆளுநர் நான் தெரியும் நான் அது தான் அதுக்கான முயற்சி. ஸ்ரீராமனுக்கு இந்த ஆசைகளை ரெண்டா பிரிச்சு தூல ஆசைகள் சூட்சம் ஆசைகள். இதே வந்து ஒரு சுருக்கமாக சொன்னாலே காமம் காஞ்சனம் பண்ணாரு. காமம்னா தூலாசைகள், காஞ்சனம்னா சூட்சமாசி, காஞ்சனம்னா பொண்ணு. இந்த பொண்ணு இந்த பொண்ணு எதனால் சாப்பிட்றதுக்கலாம் சாப்பிட முடியாது, பொண்ணை போத்திட்டு இருக்கலாம் போட்டிட்டு இருக்க, உடம்புல பூச்சி பண்ணல பூச்சி முடியாது. ஆனாலும் எல்லாருக்கும் பொண்ணு என்ன பண்ண கூட அது அது சேமிச்சு சேமிச்சு வச்சுப்பாங்க, அது யாரும் சாப்பிட முடியாது, கூண்டு பார்க்க முடியாது, ஒண்ணுமே இல்லை தோண்ட. எப்படியோ அந்த பூண்டு பார்த்தா அப்படி ஒரு உயிர் முடியலா, இதுதான் சூட்சம் ஆசை. எல்லா சூட்சமாட்டும் பேர் கூப்பிடு பெரிய நான் ஆசை பதவி வேண்டும் இதெல்லாம் சொல்றது, அது தூரம் பண்ணி பதவி தோணாது. ஆனால் அது மனசு இருக்கும், மனுஷன் அலைப்பாய செய்யும், சொந்த அமைதி போயிடும். தூரம் ரெண்டு ஆசை வேண்டும், ரெண்டு ஆசை வேண்டத்துக்காக ஒரே ஒரு வழிதான், இறைவனை காண்டமான பூர்த்தி ஆயிடுச்சுன்னா ஆசை எழாது. ரொம்ப பாசிட்டிவ் இது, பெரிய சமுத்திரத்தில் போய் நதியெல்லாம் போய் விழுது, நதியை சொந்தம் தடுக்காது. ஏய் நீ வந்து விழுந்தானே குறைச்சி போயிடு வாங்குற எல்லாரும் எல்லாம் விழுந்த உடனே அந்த நதியும் அமைதி கேட்டுமா, சமுத்திரம் அமைதியாகவே இருக்கும். அதை போல உண்மையான இறை பக்தர்கள் இல்லை இறை ஞானிகள் அவர்கள் எல்லாம் இந்த உலக ஆட்சியெல்லாம் அவருக்கும் நாட்டுக்கும் இருக்கு. நாற்பது உலகத்துல இருந்தா அந்த உலகத்துல தான் ஸ்ரீராமன் இருந்தார், சாரதா தேவியா இருந்தார், விவேகானந்தர் இருந்தார். ஆனா அவர்கள் மனசு அதே மாதிரியா ஸ்ரீராமன் கிட்ட போய் லட்சுமி நாராயண் லட்சுமி நாராயண் பெரிய மார்வாடி போய் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும்னு வந்திருக்கேன், எவ்வளவு பணம் அந்த காலத்துல ஒரு ரூபாயும் பெரிய பணம். அந்த காலத்துல நம்மளும் ஆட்சியம் நடத்துறப்போ நம்மளும் முடிச்சாரு டெல்லியில ரொம்ப தரல, ஒரு பத்தாறு ஒரு ஏழு வருஷத்து முதல்ல, இது ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல வீட்டு வீட்டுக்கு போய் நாங்கள் சந்தா கொண்டு வருவோம். மாதம் மாதம் வீட்டு வீட்டுக்கு சைக்கிளில் போய் பேர் இருக்கும் அட்ரஸ் இருக்கும், இங்கே போய் மாதம் சந்தா சந்தா எவ்வளோ கொடுப்போம், சில பேர் கால் ரூபாய் கொடுப்போம், 25 பைசா, சில பேர் 50 பைசா,
சில பேர் 75 பேசல, ரொம்ப சில பேர் ஒரு ரூபாய் நம்ம அந்த காலத்துல ஸ்ரீராம் கட்டி அந்த காலம் 130 வருஷத்துக்கு முதல்ல, 150 வருஷத்துக்கு முதல்ல அவர் சொல்றான், 10,000 ரூபாய் முடிக்கே அந்த பேர்ல வைக்கிறேன். இதுல வந்த வட்டியை நீங்கோ எதுக்கோ உங்க செலவு இப்போ வைக்கலாம். அதை கேட்ட உடனே நம்ம போன நேரம் இருந்தவனா 2,000 ஒன்றே அப்படியே குதிச்சு இருப்போம் காரணத்தினால, இல்லாம அப்படியே நம்ம ஆர்ப்பிட்டு அந்த ஒரு பெரிய தொகை கொடுத்தோம். ஸ்ரீராம் அதை கேட்டு ரியாக்ட் பண்ணாரு. அவர் சொன்ன உடனே அப்படியே மூச்சியை வழிகாட்டு அவரு வயிற்றுலையே கொடுத்து வெளியுடைய நினைவு போயிட்டு புது ஒரு அதான் கேட்டு கோபி பையா எனக்கு வந்து அம்மால இருந்து என்ன கிழக்கு பாக்குறியா உனக்கு தெரியாதா காரியம்மா தெய்வி அம்மா யார்கிட்ட அந்த ஆசையா இருக்கிறதோ அங்கிருந்து பறந்து ஓடிடுவோம். எனக்கு ஒரு ஆசையா வச்சுக்காவே அம்மாவை தான் எல்லாம் நம்பியிருக்கேன். எப்பவுமே கிட்ட அம்மா நீ பணத்தை கொடுத்து என்ன அம்மாவில இருந்து ஆரத்தி பாக்கிறியா போ கதை திட்டேன். அவன் சொன்னா ஐயோ நான் நல்லதுக்கா அவர் நல்லதுக்கா கொண்டு வந்தேன், இப்ப எனக்கு விஷயம் எல்லாம் விழுந்தது. அதுதான் ஸ்ரீராம் ஸ்ரீராமன் ஒரு ஆசையும் கிடையாது. அத போய் ஒரு ஆசை இல்லாத ஒரு குழந்தைக்கு இதை எடுத்துக்கிட்டா ஏய் இதை எடுத்துக்கணும் அது ஓடும், ஏய் அது பிடிக்கணும் வந்து அது பெரிய அது வேணாம் அது எப்படி ஏத்துக்கணும் சொல்ல முடியாது. அப்படி ஸ்ரீராமன் இருக்கிறார். கிடையாது. பகவத்கீதை சித்தப்பரிஞர்களை
இந்த பகவானை பார்த்து ஒரு நம்பர் சொல்லுவான், பகவான் யார் தரிசனம் பண்ணிட்டாரு அனுபவிச்சிருக்காரோ அவருக்கு பகவத்கீதையில் சித்தம் பிரஜாது அப்படின்னு இரண்டாவது அத்தியாயத்தை நம்ம படிக்கிறோம். அந்த சித்தப்பட்டு எப்படி இருப்பாங்கன்னு கேட்கலாம். அர்ஜுனன் கேட்கிறான், சித்தப்பட்டு எப்படி எப்படி தெரியுது பகவான பார்த்துருக்கான், அது அவனுக்கு தான் தெரியும். அவன் பகவானை பார்த்து நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு, தெரிஞ்சது கரெக்டா, மகான்கள் பகவானை பார்த்துருப்பான், அவரை பார்த்தா உனக்கு தெரியாது பகவான் பார்த்துருக்காங்க. ஆனா அவர்களே சொன்னா தெரியும். சில பேர் அப்படிலாம் நமக்கு அதை அருள் செய்தி சொல்லுவார்கள், நான் பகவானை பார்த்துருக்கேன், இப்படி பார்த்துருக்கேன், நீ கூட பார்க்க முடியும். அப்படி அருள் செய்தி நமக்கு சொன்னா அப்பதான் தெரியும். ஸ்ரீராமுக்கு அந்த மாதிரி மானாயிடுச்சு. அவர் வெளியிலேருந்து பார்த்து புரியவே புரியாது, இவரு பகவான் பார்த்துருக்கேன்னு சொல்றாரு, எப்படி நம்புறது? நம்ப முடியாது. அன்னை சாரதேவி சொல்றா, மனித உருவ படிச்சது பகவான் வந்தாரு, நம்ம மனிதர் போலயே இருப்பார், நம்மளை போலயே பேச்சு, நம்மளவே நடப்பார், அவர் சரித்திரையில நம்மளை போலயே இருக்கும். அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு பகவான், அவரால் சொன்ன வழி வேறு வழி கிடையாது. அவரே மறந்துட்டு சொல்லிடுவோம், ஒருத்தர் நான் கிருஷ்ணனா இருந்தேன், நான் தான் ராமனா இருந்தேன், இப்போ ராமகிருஷ்ணன் வந்திருக்கேன், அவரே மறந்துட்டு சொல்லிடுவார். ஆப்போசிட் கொஞ்சம் கொஞ்சமா தெரியணும். அப்புறம் அவர் கூட இருந்த பக்தர்கள் ஒவ்வொருத்தர் ஒரு சமயத்துல அவர் கூட பல விஷயம் கேட்டிருப்பார். அதெல்லாம் சொன்னது கிடைச்சப்போ மாத்மாவே பகவானே இந்த உடல் கழித்து விட்டார், அவர்தான் நடித்து விட்டார். ஸ்ரீராம் இப்போ இவ்வளவு நான் பாடும் ஸ்ரீராம் என்னுடைய விஷயத்தை பற்றி அவருடைய பெருமையை பற்றி இது உலகம்லாம் இப்படி பயன்படும். ஸ்ரீராம் பெண்கள் இந்த உலகத்தை விட்டு போய் 130 ஆண்டு அவருடைய ஏறக்குறைய 175 ஆண்டு ஆயிடுச்சு. 180 ஆண்டு 170 ஆண்டு கூட ஆகலை. உலகத்துல எல்லா இடத்துலையும் மூலை முடுக்கல எல்லா இடத்துலையும் பகவான் ஸ்ரீராம் பெண்ணர் இறைவனுடைய அவதாரம் வந்திருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டோம். இது எப்படி தெரிஞ்சிருந்தா அவரே தெரிய விட்டார். அவர் இருக்கிறப்போ எவ்வளவு பேர் அவரை பத்தி நம்ம பத்திரிகையில எழுதணும்னு அவருக்கு சொன்னார். கேசவ சந்திரன் சொன்னார், எங்க பத்திரிகை இந்த மாத பத்திரிகை அது உள்ள உங்களை பத்தி நம்ம எழுத போகிறோம், அதனால எழுதாதே இல்லை, இன்னும் சமயம் ஆகலை, இன்னும் பொழுது வரல, இப்ப எழுதாது, இப்போ பொழுது வருவோம். அப்போ இந்த செய்தி என்னுடைய செய்தி இந்த இமாலயத்து போல எவ்வளவு இருந்த தட்டாலும் தடுக்க முடியாது, உலகம் எல்லாம் பரவவே பயிர் வீட்டு வீட்டுல என்னுடைய பூஜையாகும், இது தெரியாத பொழுது வரணும், இது பண்ணாதே உங்களுக்கு தெரியும். கடந்த காலமும் தெரியும், இப்ப இருக்கிற காலமும் தெரியும், எதிர்காலமும் தெரியும், உட்காலத்தை தெரியும். ஸ்ரீராம் அப்படி கேட்டு சொன்னார். அவர் நமக்கு எதிர் கருத்து கொடுக்கிறதுக்கு வந்தாரு. பகவானுடைய அவதாரம் ஆச்சுன்னா ஒரு முக்கியமான ஒரு லட்சியம் உண்டு, உத்தேசம் உண்டு. ஸ்ரீராம் கிட்ட அவதார எடுத்துமே இதுக்காக வந்தார், நமக்கு கர்ப்பத்து கற்றுக்கொடுத்து வந்தாரு. சுவாமி விவேகானந்தர் சொல்ற இந்த நமக்கு நாம இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் தர்மத்துல விசுவாசம் போயிடும், தர்மத்துல நம்பிக்கை போயிடும். நம்பிக்கை போனதுனால தர்மம் மனிதனா வச்சிருக்கு, தர்மம் இல்லாத போச்சுதான் நம்மள விலங்குகள். தர்மேனா பசுபி சமாதான் சொல்லுவார். தர்மமும் மனுஷனும் பசுதான், பசு போல நாமளும் சாப்பிடணும், நாமளும் படுத்துக்கணும், நாமளும் தூங்கணும், பசு போலயே இருக்கும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், ஏகோ விசேஷோ நாராயணா, மனுஷனுடைய ஒரு விசேஷம்னா ஒரு சிறப்பு, தர்மம் இந்த தர்மம் தான் இது சிறப்பு. தர்மேனா பசுபி சமாதா, இந்த தர்மம் போச்சுன்னா மனுஷன் விலங்காயிடுவான். ஆகவே தர்மம் எல்லா மனிதர்களுக்கும் வேண்டும். அவன் மனிதன் சொல்லிக்கணும்னா அவனுக்கு உலக தர்மம் வேண்டும். இந்த தர்மம் என்ன என்ன தர்மம் என்னன்னு இதை வச்சுட்டு பல தர்மங்கள்லாம் உன்னோட வந்து சண்டை போடும். தர்மம் தான் இதுதான், என்னுடைய தர்மம்னா தர்மம், உன்னுடைய தர்மம் கிடையாது. இன்னொரு தர்மம் சொல்ற என்னுடைய தர்மம்னு பேசும், ஒரு தர்மம் சொல்லிட்டு எங்களுடைய தர்மம்
ப்ராஃபிட் இருக்கா, அவர் தான் ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்காத போச்சுன்னா நீங்க போகவே முடியாது. அவர் தான் முதல்ல, அவர் தான் கடைசி ப்ராஃபிட், அவர் இருக்கு கடைசி அப்படின்னு ஒரு தர்மம். இன்னொரு தர்மம் அதுக்கு 600 வருஷம் இருந்தும் இன்னொரு தர்மம் இருக்கு. அந்த தர்மம் சொன்னா எங்களுடைய தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரிய தரிசனத்திலும் பெரியவர், இவர் தான் கடைசி தீர்க்கதரிசி, இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டார். 1000 தீர்க்க தரிசிகளை வந்தார், 1000 பேர் வரப்போறார். இப்போ 1000 பேர் இருக்கா அவளுக்கு தெரியாது. இது நம்ம பாரத தர்மம் அந்த சமயத்தில் துறை எல்லா தர்மங்களும் சண்டை போட்டு போகும். இந்த பாரத இந்தியா சனாதன தர்மம் எல்லா தீர்க்க தரிசிகளும் வந்திருக்கா, இன்னும் 1000 பேர் வரப்போற. சுவாமி விவேகானந்தர் சொற்பொழிவு கேட்போம். நான் கடந்த காலத்தை எல்லா தீர்க்க தரிசிகளுக்கும் வணங்குறேன், இப்ப இருக்க தீர்க்க தரிசிகளும் வணங்குறேன், இனி எதிர்காலத்தை வரப்போற தீர்க்க தரிசிகளும் வணங்க போறேன். தீர்க்க தரிசி பகவானுடைய உள்ளத்தினால்தான் அவர் அவர் வந்து இந்த மக்களுக்கெல்லாம் தர்மத்தை சொல்லிக் கொடுக்கணும். அவர் எப்ப எண்ணி வராரோ யாருக்கு தெரியும். ஆகவே இவ்வளவுதான் இந்திய தீர்க்கதரிசனம் கிடைச்சி, இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டா சொல்றோம். யாரு நீ 4 பிறப்பும் இந்த உலகத்தை விட்டுட்டு போவேன், நீ எப்ப சேர்த்து போயிருந்த உனக்கே தெரியும், நீ பகவான் வராதா இல்லையா அதை பத்தி சொல்லு, யாரு நம்புவா. இப்படி பல விதமான தவறு எண்ணங்கள்லாம் இருந்தது தர்மத்தை பத்தி. ஸ்ரீராமகிருஷ்ணன் சூழ்நிலை ரொம்ப விசித்திரமான சூழ்நிலை. அவர் முதல்ல வந்த அவதாரங்கள்லாம் வந்தப்போ சண்டை சச்சரம் இருந்தது, நல்லோர்கள் மற்றும் கெட்டவர்கள். ஒரு தர்மத்தை ஒரே தர்மத்தை ஆகட்டும் வெவ்வேறு தர்மத்திற்குள்ள நல்லவர்களும் கெட்டவர்களும் இவா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருந்தது. இந்த கெட்டவர்கள் எல்லாம் அழிச்சு நல்லவர்களை காப்பாற்றுறதுக்காக வெவ்வேறு அவதாரங்கள் வந்தார். ராமர் வந்தார், ராவணன் போல ராட்சசர்கள்லாம் கொண்டு நல்ல ரிஷிகளும் காப்பாற்றுறதுக்கு வந்தார். அதை போலதான் கிருஷ்ணர் வந்தார். அந்த அந்த அவதாரங்கள்லாம் வந்தப்போ நல்லதும் கெட்டதும் உன்னோட ஒரு சண்டை போடும், இப்போ அந்த சண்டை இருக்கும். ஆனா ஸ்ரீராமகிருஷ்ண சமயத்தில் தர்மம் தர்மமே சண்டை போடும், தர்மம் எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணும் நன்மை, அந்த நன்மை அதை கத்துக் கொடுக்க முடியாத தர்மம் அது உன்னோட ஒன்று சண்டை போட்டோம். நான் பேர் நீந்தான் என் தர்மம் பிரிச்சு உன் தர்மம் பிரிச்சு, ஒரு விசித்திரமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை வந்தோம் இந்த அவதார புருஷர், அதனால அவர் சிறப்பு. ஆரம்பிய பிரபஞ்சந்தன் சுவாமி விவேகானந்தர் சொன்னாரே, சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு, இன்னைக்கு 1893 நீங்க செப்டம்பர் 11 பார்லிமெண்ட்ல பிரபஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம், சர்வ சர்வ தர்ம சமபாவம், இதை நீங்க சர்ச்சை பண்ணிட்டு இருக்கோம், இந்த இடத்துல விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முதல்லயே 50 முதல்ல ஸ்ரீராமகிருஷ்ணர் சர்வ தர்ம சமபாவம் அவரையே அவரே ஆயிட்டார், அவருக்குள்ளேயே சர்வ தர்ம சமபாவம் இருக்குது அப்படின்னு சொன்னார். சர்வ தர்மமும் எல்லா தர்மங்களும் ஒண்ணு சொல்ல வேண்டித்தான் சரி, தர்மம் தர்மம் உன்னோட ஒண்ணு சண்டை போட்டு இருக்கப்போ இல்லடா, எல்லா தர்மமும் சமமானது என்ன, எல்லா தர்மமும் அந்த பகவான் இடையே நம்மளை இட்டு போகும் ஒரு நெறிகள், இதை சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு, யார் எல்லா தர்மமும் அனுசரிச்சு எல்லா தர்மத்துடைய லட்சியமான பகவானை பார்த்துருக்காரோ அவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. அவர் சொன்னதான் கேட்போம். ஒரு மனுஷன் தான் அனுபவிக்காத வந்து உங்களுக்கு சொன்னாங்க நீங்க நம்புங்களா, நீங்க வாங்க உங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்குறேன், அந்த டிக்கெட்டுக்கு 100 நீங்க கொடுக்கணும், அப்புறம் உங்களுக்கு இது உள்ள 100,000 ப்ரைஸ் வரும் அப்படின்னு நீங்க போய் சொன்னீங்களாங்க. நீங்க எந்த கம்பெனிக்கார, எந்த சீட் பண்ணிருக்கீங்களோ, எங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ, நம்ம நாட்டை சேர்ந்தவரா வெளிநாட்டை சேர்ந்த, இதெல்லாம் கேட்கும் சந்தேகப்படுவோம். யாரு கம்பெனி வச்சு பெருசா போர்டு போட்டு எவ்வளோ 10 சீட்டு பண்ணிருக்கான், 3வது 11வது சீட்டு வேண்டது, அது சீட்டு எடுக்க போகிறோம். அவன் சொன்னான் இமீடியட்லி இந்த டிக்கெட்டை வாங்குவோம். யாருக்கு அனுபவம் இருக்குதோ, யாரு அந்த தொழில் நடத்துகிறாரோ, யாரு அந்த செயல்முறையில அவளை நான் நம்புவோம். இந்த எல்லாரும் தர்மமும் சரி என்று சொல்றவா யாரும் இருக்கல, எந்த உழவர்களும் எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. ஸ்ரீராமன்றதான் முதல் சர்வ தர்மத்தை அனுசரிச்சு அந்தந்த லட்சியமான பகவான அந்த முறையில போய் கண்டு கடைசியில நான் கிறிஸ்த தர்மத்தையும் அனுசரிச்சிருக்கேன், முகமதிய தர்மத்தையும் அனுசரிச்சிருக்கேன், நம்ம இந்து தர்மத்தில் இருக்க ஒவ்வொரு ஒரு சைவம் வைஷ்ணவம் சாஸ்திரம் சௌரேயம்
எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நெறியிலையும் போய் அதே இறைவனை பார்த்துருக்கேன். ஆகவே எல்லா தர்மங்களும் அதாவது நெறிகள் மாத்திரம், வழி மாத்திரம், அது லட்சியம் வந்து பகவான் தான். அவரே இப்போ சொன்னாரோ அவர் அனுபவிச்ச விஷயம், அனுபவிச்ச விஷயம் சொன்னால் யாரும் மறுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில நீங்க பாருங்க, நீங்க எதுவான உங்க வாழ்க்கையில அனுசரிச்சிட்டு இருக்கோம், நீங்களே அதை பின்பற்றி அந்த சில பண்புகள் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்க மற்றவர்கள் சொன்னால், உங்க குழந்தை குட்டிகளுக்கு சொன்னால் அப்படியே வைத்துப்போம். ஒரு அப்பா அம்மா வந்து கிட்ட சொன்ன, உங்க பையன் இப்போ மெட்ரிகுலேஷன் அப்ளை பண்றான், படிக்கவே அதேதான், டெக்ஸ்ட் புக்கே படிக்க மாட்டேன்றான், என்ன பண்றான் படிக்கிறது, படிக்கிறத வைத்தா டெலிவிஷன் பார்க்கறேன், எவ்வளவு மணி பட்டு விட்டேன் பாக்குறேன், ராத்திரி 11 மணி பார்த்துருக்கோம், என்ன செய்ய நீங்க பார்க்கறீங்களா இல்லையான்னு கேட்டேன். நாங்களும் பார்க்கணும்னா நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க 11 மணி பார்த்துட்டு இருக்கப்போ உங்க பையனே ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க பார்த்தேதான் பார்ப்பான். அப்போ வழி என்ன, நீங்களும் 11 மணி பார்த்துட்டு விட்டுடுவோம், டெலிவிஷனே பார்க்காத பையனுக்கு சொல்லுங்க, நீங்க பார்க்காதான் கேட்போம். கேட்டுன்னா ஆகணும், எது நம்ம செயல்முறை செய்கிறோம் அது பின்னால் நம்ம பர்சனாலிட்டி இருக்கும், அந்த பேச்சு பின்னால் இந்த பர்சனாலிட்டி இருக்கும். பையன் சொல்லுவோம், பையன் நீ பண்ணும் பார்த்தாங்க 11 மணின்னா இவா பார்க்கறது இல்லையா, பார்க்கறாங்க பார்த்துல அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க, சாயங்காலம் ஒன்று டெலிவி டாப் பண்ணிக்குவோம். அப்போ அப்பா வாழை படிக்கிட்டு இருக்கா, நம்ம சொல்கிறது எப்படி தான் மாட்டேன்னு சொல்றது, ஏற்றுண்டே ஏற்றுப்போம். பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி தான் அதுதான், நாம் இது பண்ணி பண்ண பிறகு நம்ம பண்ணுவோம்னா எல்லாரும் ஏற்றுப்போம். ஸ்ரீராமகிருஷ்ணன் தான் பண்ணார், அவர் எல்லா தர்மத்தையும் அனுசரிச்சு எல்லா தர்மத்து மூலமாகவும் பகவான் பார்த்து, அதான் இந்த பகவானை எல்லா தர்மத்திலையும் அந்தந்த தர்மத்தையும் அனுசரிச்சு அடைய முடியும். இந்த தர்மத்துக்காக அந்த தர்மாந்தரணம் பண்ணுறதே வேண்டியதில்லை, ஒரு பெரிய செய்தி கொடுத்தாரு. அப்போ நமக்கு தெரியல அவர் எப்படி சர்வ தர்ம சமபாவம் கொடுத்த இந்த செய்தி எவ்வளோ பெரிய, இப்போ தெரியுது. 130 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்காவில் போய் அந்த பெரிய ட்ரேட் பில்டிங்கை உடச்சிட்டான், பாம்பு போட்டு முடிச்சிட்டோம், அது விசித்திரமான பாம்பு, அந்த ஏரோப்ளேனே ஒரு பாம்பாக போயிட்டான். அதுக்கப்புறம் தான் உலகமே அதில் போயிடுச்சு. இங்கே இப்படி ஆச்சுன்னா எந்த நாட்டிலையும் நடக்கும் ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஏரோப்ளேன் எங்கே போகாது, ஏரோப்ளேன் எல்லாரும் போய் தான் ஆகணும், இந்த ஏரோப்ளேனே போய் பாம்பு போல போட்டு எந்த பில்டிங் வேணாலும் எப்போ வேணும்னு நீங்கள் உடைக்கலாம், ஏரோப்ளேன் போயிட்டே இருக்கணும், பொறுமை அதை போய் டேரக்ட் பண்ண வேண்டியதுதான். இப்படி ஒரு சூழ்நிலை வந்து உலகமெல்லாம் அதிர்ந்து போயிடுது. அப்படி எதுக்குடா இப்படி ஆச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தர்மத்தை தர்மத்தினுடைய சண்டை, ஒரு தர்மத்தை சொல்கிறா நான் சொல்கிறது தான் சரி, நீ செய்ய சொல்லலை, உனக்கு தர்மம் கெட்டது, உன்னுடைய தர்மத்திற்கு நான் நாடே நான் அழிச்சிடுறேன் ஆரம்பித்தான். அதை ட்ரேட் பண்ணி உடைச்சான். அப்புறமா சொல்கிறான் ஒவ்வொரு இந்த தர்மத்தில் இருக்கிறாலையும் யாராவது கொள்றாலும் அவர்கள்லாம் நம்ம தர்மத்துக்கு தர்மத்து மூலமாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, அவளுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இப்படி எல்லாம் தர்மங்கள் உன்னோட ஒரு சண்டை பட்டு இன்னி கூட இந்த தர்மத்தை தான் நம்ம சமமாக கொண்டு வரது யார், ஸ்ரீராமகிருஷ்ணன். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சர்வ சமபாவம், இந்த சமபாவம் உலகத்துக்கே இப்போ வேண்டியதான் இருக்குது. அதனால எல்லாரும் இந்தியாவுக்கு வரணும். இங்க எப்படி இவ்வளோ இவ்வளோ தர்மங்கள்லாம் இருக்குது, இந்த இடத்துல சண்டை போடாது இருக்கிற போது எங்க இடத்துக்கு நாங்கள் ஒன்றோ ரெண்டோ தர்மம் இருக்கு, இதுவே சண்டை போடணும். இங்கும் இப்படி 15 தர்மம் இங்க இருக்குது, பழங்கால தர்மம் ஒவ்வொன்றும் இருக்குது. ட்ரைபல் ஏரியா போனோம்னா ஒவ்வொரு ட்ரைபல் 10 லட்சம் பேருக்கு ஒரு தர்மம், இப்படி ஒரு ஒரே அரசாங்கம் கூட ஒரு 50 தர்மம் இருக்குது. இப்படி தமிழ்நாட்டிலும் இருக்கலாம், ஒவ்வொரு கிராம கிராமத்துல ஒரு கிராம தெய்வத்தை இருக்கும், அத்தாங்க உனக்கு தர்மம். அதுவும் நான் எல்லாம் கலந்து சமபாவமா இருக்கணும். அவன் கிராம தேவத்தைன்னு சொன்னாலும் அதுவும் வந்து பகவான் தான், நம்ம ஸ்ரீராமன் சொன்னாலும் அதுவும் பகவான், ராமரன் சொன்னாலும் அவ்வளவு தான், கிருஷ்ணன் சொன்னாலும் அவ்வளவு தான். நம்ம பொதுமக்களுக்கு தான் தெரிஞ்சு போயிடுச்சு, எதுக்கா 10,000 வருஷம் கிடைச்சி நம்ம வேலைன்னு சொல்லி அந்த ஏகம் சத் விக்ராமூதாவதந்தி, பகவான் ஒருத்தர் தான், அவரை பல நாமங்களால கூப்பிடுறார். அது 10,000 ஆண்டுலேருந்து நம்ம இதை உபதேசம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால நம்ம நாட்டில் எல்லாரும் சாதாரண குடியானவனுக்கும் தர்மத்தை பற்றி சண்டை போடக்கூடாது, எல்லா தர்மமும் நல்லது தான். கிருஷ்ணர் கோவிலுக்கு போனாலும் கோவிலுக்கு போனது தான், ராமர் கோவிலுக்கு போனாலும் போனது தான்,
சிவன் கோவில் போனாலும் கோவில் போனாங்க. இவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. இதுக்கு சாதாரண குடியானவர்களுக்கும் இது போய் சேர்ந்துருக்கு. இந்த நாட்டில் தான் உண்மையான சர்வ தர்மன் நம்ம பாவம் இருக்குது. அதனால இந்த உலகம்லாம் வந்து ஆச்சரியப்படும். நான் அமெரிக்காவில் இருக்கேன். சுவாமி விவேகானந்தர் 150th செலிப்ரேஷன் அப்போ 2014 போயிருக்கேன். அப்போ நம்ம சிகாகோ சுவாமி பெரிய ஒரு கூட்டம் ஒரு சபை கூப்பிட்டாரு. ஒரு பப்ளிக் ஹாலில் ஒரு 1000 பேர், பாதி பேர் இந்தியன்ஸு, பாதி பேர் அமெரிக்கன்ஸு. அதற்குள்ள நம்ம அம்பாசடர், இந்தியன் அம்பாசடரும் ஒரு சொற்பொழிவு ஆற்றினார். அப்புறம் அமெரிக்கன் ஸ்பீக்கர் சொன்னா நான் இங்கே போயிருந்தேன். அப்போ நான் பேசினேன். அதோட நம்ம அம்பாசடர் சொன்னார், நம்ம இந்தியன் அம்பாசடர் அவர் ஒரு முசல்மான், அப்படி யாருன்னா மீட்டிங்கில் ரொம்ப ஒரு 500 பேர் அமெரிக்கன்ஸ் இருக்கா, 500 பேர் இந்தியன்ஸ் இருக்கா. அவர் முன்னால் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்தில் எவ்வளவோ புதிய புதிய விஷயங்களை பார்த்துருக்கோம், ஆனால் ஒரு விஷயம் அது உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது, இந்தியாவில் தான் பார்க்க முடியும். அது என்னன்னா சர்வ தர்ம சமபாவம்னு சொல்லுவோம். இந்த சர்வ தர்ம சமபாவத்தை ஹார்மோனி ஆஃப் ரிலிஜன்ஸை இன்றைக்கு அமெரிக்காவுக்கு வந்து சொன்னவர் முதல் முதல் சுவாமி விவேகானந்தர். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சர்வ தர்மத்தமாக ஒரு சொற்பொழிவு கிடையாது. ஒவ்வொரு மனிதன வாழ்க்கையிலும் இருக்குது. அவன் சிவம் கிருஷ்ணம் விஷ்ணு ஜீஷு மகமத் எல்லாம் கேட்கணும். ஆனால் தன்னும் பிடிச்சிருக்கிறது பிடிச்சிருந்தான். மாரிஷியஸில் 200 ஆண்டுக்கு முதல்ல 1835 இந்தியாவிலேருந்து நிறைய கூலிகள்லாம் போனான். மாரிஷியஸ் ஐலண்டில் சவுத் ஆப்பிரிக்காவும் போனான். ஏறக்குறைய அதே சமயத்தில் அங்கே போய் இந்த கூலிகள்லாம் போனாலும் அவர் திரும்பியே வரல. அங்கேயே இருக்கதா அங்கே இருந்து போயிட்டான். அவர் குழந்தை குட்டிகள் அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி ஐ ரீசெண்ட்லி ஒரு 1980s 1970s 1980s எல்லாத்துலாம் ஃப்ரீடம் வந்துவிட்டு இப்போ இந்த இந்தியன்கள் அங்கே போனவா கூலியா போனவா இவெல்லாம் நல்ல படிப்பெல்லாம் படிச்சு அங்கே 85% இந்தியன்ஸ் மாறிட்டு இப்போ மாறிட்டு ஒரு இந்தியன் ஆயிடுச்சு. அப்போ போனப்போ அவர் சின்ன கூலிகளை போனார். அங்கே போய் பார்த்தா இப்போவும் சாதாரண எல்லா வீட்டு முன்னிலையும் ஒரு ஷேப்பு கல்லுன்னு இருக்கும். அந்த கல்லுக்கு ஷேப் வர்ணம் போட்டு வச்சிருப்பான். அப்படின்னா நான் இந்துன்னு அர்த்தம். இந்தியாவில் வந்தால் அவன் என்ன அந்த வெவ்வேறு நாட்டிலேருந்து வந்திருக்க கூலிகளாக இருக்கான். நாங்கள்லாம் இந்துக்கள். இதை காட்டுறதுக்காக வீட்டு உன்னால இந்த காம்பவுண்ட் வால் மேலே இன்னும் ஒரு மூலையில ஒரு ஷேப்பு கல் வச்சிருப்பான். ஷேப்புக்கள் அர்த்தம் என்ன? அது அனுமார். அனுமாருடைய பிரத்தீகம். சார கிராமத்தை போல நாராயணர் பிரத்தீகம், சிவனுடைய பிரத்தீகம். அதை போல இந்த ஷேப்புக்கள் தான் அனுமார். இவ்வளோ ஏற்பாடு இந்தியாவில் போன வரலாம் ராமபக்தர்கள். ராமபக்தர் இங்கே அனுமார் இருக்காங்க, ராமர் இருக்காரு. ராமரை வச்சுன்னு பூஜை பண்ணுறது கட்டம். ராமர் ராமர் கூட சீதை வருவா லட்சுமணன் வருவா அதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. பொதுவாக அனுமான் சாலிசா ஒன்று தெரியும். அனுமான் சாலி எதாவது முகத்தம். அந்த அனுமான் சாலிசா சொல்லுவா இந்த ஷேப்புக்கள் வச்சுட்டு அனுமார் இருக்கார். அனுமான் கூட ராமன் இருக்காரு. நல்ல விஷயத்தை இருக்கா என்று எல்லாரும் இருக்கா. இப்படி இந்த கல்லு வச்சுட்டு அவனுக்கெல்லாம் ஒரு பொருத்தி கிறிஸ்டியன் பண்ணுறதுக்காக இவ்வளோ முயற்சிச்சிட்டேன். இப்போ லட்ச லட்சம் பேர் அதே அந்த காலத்தில் எப்படி இந்து தர்மம் இருந்ததோ அந்த தர்மத்தை பிடிச்சிட்டு இன்றைக்கு 85% மாறிட்டத்தில் இந்துக்களை இருக்கா. 200 வருஷம் வேற தர்மங்கள்லாம் வந்து வற்புறுத்தி அவர் கூட அடியில் நீங்கள் வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யணும்னா என் தர்மத்தை விட மாட்டேன். அது பிடிச்சி வச்சு முடியாது. அது தேசம் இந்தியா தான். இந்தியாவை விட்டு யாருக்கும் அந்த மாதிரி ஒரு தர்மத்து மேலே ஒரு குடி யாருக்கும் கிடையாது. தர்மம் தான் எனக்கு வேண்டும். தர்மம் இல்லாத மட்டும் நான் மனுஷனே கிடையாது. எனக்கு பணம் போகட்டும், காசு போகட்டும், பேர் போகட்டும், கோல் போகட்டும், ஆனால் தர்மமும் போகக்கூடாது. இந்த தர்மம் போக முடியாத ஒரு நிலையில் தான் ஸ்ரீராமகிட்ட வந்து நமக்கு உண்மையான தர்மத்தை சொல்லி கொடுத்தார். இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு நம்பிக்கை வரும். 150 வருஷம் 160 வருஷம் ஒரு ஷேப்பு சொல்ல வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு திருமான் சாலிச்சா சொல்லிட்டு நான் இந்துன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய பட்சம் ஒவ்வொரு குடியானவனும் அப்படி இருந்திருக்கான். அதனால தான் இப்போ மாநிலத்தில் நமக்கு ஒரு இருக்கான். ஆப்பிரிக்காவில் இருக்கான்.
ஆப்பிரிக்கால பொண்ணுங்களை இருந்தீங்கோ உங்களை உங்களுடைய பெரிய வேலை இந்தியாவுக்கு வெளியில ஆப்பிரிக்காவில் தான். ஆப்பிரிக்கா டர்பனில் ஒரு பெரிய சென்டர் இருக்கு, ராமகிருஷ்ணா சென்டர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. அது அண்டரில் 8-9 சென்டர். சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டேட் தான் எல்லாத்துக்கட்டும் அட்வான்ஸ் ஸ்டேட்டு. இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்டேட்டில் நமக்கு ரொம்ப 10 சென்டர், ஒவ்வொன்றும் 200 மைல் 300 மைல் வரும். இந்த ஸ்டேட்டில் ஹோல் கண்ட்ரியில் நம்ம ராமகிருஷ்ணர்கள் பேர் பரவி அந்த இடத்துல அந்த கொத்தங்களை பார்த்துக்கிட்டா உங்கள் அப்படியே மிக தம்பித்து போகணும். நம்ம பண்டிகைக்கா ஆனுவல் செலிப்ரேஷன் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு இந்த எல்லா சென்டர்லேருந்தும் வருவோம். ஒவ்வொரு சென்டர்லேருந்தும் ஒரு 100 பேர் பார்த்தாங்க. இந்த 1000 பேர் வந்து சேருவா அதை பார்த்தா நீங்கள் யாரா இவோ எதுவும் பெரிய பார்ட்டிக்காரா இதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்த உலகத்தோட எல்லாரும் யூனிஃபார்ம் பெண்கள்லாம் ஒரு மாதிரி ஒரே மாதிரி புடவை ஒரே மாதிரி ஜாக்கெட்டு போட்டு பெண்கள்லாம் அதை போலேயே ஆண்களும் பைஜாமா அந்த குர்த்தா போட்டு வெள்ளை ஒரே வெள்ளை நம்ம இந்தியாவில் காந்தி இருக்கப்போ எல்லாம் வெள்ளத்தை போட்டு போட்டு போகமோ இல்லையோ அதை போல டர்மன் இன்னிக்கும் போனதுலாம் தருமநாதன் வந்து 1000 பேர் ஆண்கள் பெண்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கோவில்ல பாடுறா பஜனை பண்றா காலையில சாயங்காலம் வரலாம் ஜெயந்தி கொண்டாடுறா யூனிஃபார்ம் ஏன்னா நம்ம பக்தர்கள் நம்ம வேலை படி அப்படி இப்படி வரக்கூடாது. எப்படி எல்லாரும் ஒரு மாதிரி வரணும், எப்படி ஒரு ஒற்றுமை இவரும் காப்பாத்திட்டு வரணும். அது தர்மம், இந்த தர்மத்தை விட்டுட்டு வரனாவோ நாம மனுஷன் மனுஷத்துமே போயிடும். இதுக்காக தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு வந்து நமக்கு தர்மத்தை சொல்லி கொடுத்தார். தர்மத்தை எப்படி சொல்லி கொடுத்தாரு எல்லாரும் சொல்லிக்காங்க. நமக்கு மகாபாரதம் உண்டு, கீதை உண்டு, அதுபோல புராணங்கள்லாம் உண்டு சொல்லி ஆயிருக்குது. இவர் குறிச்சு என்ன சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் ஆயிருக்குது. அதெல்லாம் புத்தகத்துல இருக்குது. யாருக்கும் அதை பார்த்தா 100% நம்பிக்கை வராது. நானே பார்த்துருக்கேன்னு சொல்ற வந்து வந்த தவிர இந்த வேலை ஆகாது. அப்படி அவரே வந்து பகவான தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் சொல்றாரு நீங்களும் கூட என்ன போல பகவான் தரிசனம் பண்ண முடியும், உங்களுக்கும் என்ன போல காட்சி கிடைக்கும். அந்த காட்சி கிடைக்கும்னு ஒரு முறை இருக்குது, மெத்தட் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்படின்னு அந்த மெத்தட் நமக்கு சொல்லி என்ன சொல்லி கொடுத்தாரு நீங்கள்லாம் உள்ள உலக வாழ்க்கையில மாட்டிட்டு இருக்கோ எல்லைகள் இருக்கார்கள் உங்களுக்கு நிறைய பொறுப்பு டியூட்டிகளும் பொறுப்புகள் உண்டு. இதுவரை நீங்க எழுதி பேச்சா நீங்க தர்மப்பட்டது போக முடியாது, உங்களுக்கு எளிதான தர்மம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க 5 பொருள் வச்சுக்கோங்க, பிடிச்சு வச்சுக்கோ. ஒன்னு இருந்தோறும் பகவான் நாமாவை சொல்லு ஜபம் செய்யுங்க. 2வது அவர் பெருமையை பாடுங்க. இங்க பஜனை பாடுங்க இல்லை, இதெல்லாம் அவர் பெருமை தான் பாடுறது. அவர் பெருமையை பாடுறது பஜனை பக்தன் பொருமா. இது 2வது. 3வது சத்சங்கத்துல போகும். இப்ப நாம எல்லாம் கலந்துருக்குமே இந்த சத்சங்கத்துல எவ்வளவு முடியும், வாரந்தோறுமோ இல்லை மாதந்தோறுமோ எப்படி உங்களுக்கு அனுகூலமா இருக்குமோ அப்படி நீங்க வந்து சத்சங்கத்துல வந்து கலந்துக்கணும். இதை பண்ணிட்டு உங்களுக்குள்ளேயே இருந்தோறும் இறைவன் இருக்கான், இறைவன் நமக்கு சேர்ந்துவான், அவர் என்னுடைய தந்தை தாய், நான் அவருடைய குழந்தை. இதை தினந்தோறும் சிந்தனை செய்து செய்து உங்களுடைய இறை நம்பிக்கையை வளர்த்துக்கணும். இறை நம்பிக்கை இறைவன் இருக்கான், அது இல்லைன்னு 1000 பேர் சொல்லட்டும், நான் நம்ப மாட்டேன். இதுக்காக நம்பக்கூடாது. 1000 பேர் இறைவன் இல்லைன்னு சொல்றாளே, அப்போ போய் சொல்றான்னு இருக்கா இன்னும் நினைக்கிறோம். நான் உனக்கு சொல்லி கிளம்பி இளைஞர்கள் அவன் சொல்லுவான் சுவாமி பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லிருக்கா இறைவன் போல யாரும் கிடையாது, நீங்கள்லாம் ஆகாயத்தில் இருந்தா சொல்றோம், எந்த ஆகாயத்தில் இருக்காமா, இப்பெல்லாம் மார்ஸுக்கு தான் நம்ம போயிருக்கோம், சன் கிட்ட கூட போயிட போகிறோம், இப்படியெல்லாம் அங்கால பார்த்துக்கு எங்கேயும் இறைவன் இல்லை இப்படியெல்லாம் சொல்றாள் நமக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும். நான் சொல்றேன் எவ்வளோ பேர் சயின்டிஸ்ட் சொல்றாப்பா இறைவன் இல்லைன்னு, 50 பேர் சொல்றாளா, 60 பேர் சொல்றாளா, 70 பேர் சொல்றாங்க, அதுக்கு அதிகமாக சயின்டிஸ்டே கிடையாது பெரிய சயின்டிஸ்ட். 70 பேர் இல்லைன்னு சொன்னா நம்ம நாட்டில் இறைவனை பார்த்தேன்னு சொல்ற
நான் பார்த்தே அவர்கிட்ட பேசியிருக்கேன், உனக்கும் நான் பத்த தீட்சை கொடுத்தேன், உனக்கும் கிடைக்கலாம். அப்படி கிடைக்க வச்சவர்கள் ஆயிரம் இருக்கா, நாயன்மார் இருக்கா, ஆழ்வார்கள் இருக்கா, சொந்தர்கள் இருக்கா, மகாராஷ்டிராவுடைய பல தொந்தர்கள், இந்த சொந்த முனிவர்கள் இருக்கா, துளசிதர் இருக்கா, கபிதாஸ் இருக்கா, மீராபாய் இருக்கா, நம்ம ரிஷி மொழிகள்லாம், ஜாக்கிய வலிக்கும் மைத்ரி இல்லா, இப்படி எல்லாம் இருக்கா, ஆயிரம் பேர் நான் பகவானை பார்த்துருக்கேன். அவர் இருக்காரு இது நம்புறையா, அவங்க ஒண்ணுமே பார்த்தாத பண்ணாத இவன் இல்லைன்னு சொன்னது அவனை நம்புறியா. அப்ப அந்த எல்லாத்தையும் சந்தோஷப்பட்டு நல்ல விவாதம் இல்லை, நல்ல தர்க்கம். அப்புறம் போயிட்டேன், நாம யோசனை பண்ணணும், யாரும் இல்லைன்னு சொன்னேன் அதை எதுக்கு நம்ம ஆகும், யாரு பார்த்துருக்கேன்னு சொல்றானா, அதான் நம்ம பண்ணாங்க. பார்க்காம மட்டும் நான் எங்கேயோ இப்போ பார்த்தேன் எனக்கு இல்லை, அதனால பகவான் இல்லை. இப்போ இங்கே இடத்துல உட்காந்து இந்த குரு ஆயிரத்தி எட்டுக்கும் மெட்டிக்கிறதுக்கும் இல்லை அப்படின்னு சொன்னீங்களா, நீ போனே அந்த இடத்துல போய் பார்த்துருக்கியா, இல்லை போகல, இல்லை சொல்ற ஒன்று யார் நம்புவோம், நான் போயிருக்கேன் பார்த்துருக்கேன் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னா நம்புவோம். இந்த சயின்டிஸ்டெல்லாம் இறைவன் இல்லைன்னு சொன்னார், அவன் இறைவன் இல்லைன்னு சொல்றதுக்கு அவனுக்கு அதிகாரமே கிடையாது. எதுக்குன்னா அந்த இறைவனை பார்க்கறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சிருக்கிறா, யாராவது முயற்சி செஞ்சிருக்கிறா, அது முயற்சி செய்யணும்னு யார் கைடன்ஸில் படிச்சிருக்கோம், ஒரு டாக்டரேட் பண்ணிக்கணும்னா ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட போய் படிக்கிறோம், அவன் கைடு ப்ரொஃபஸர். இந்த இடத்துல மாத்திரம் இறைவனை பார்க்கணும்னா ஒரு கைடு வேண்டாம், அவங்களுக்கு யார் உங்களுடைய குரு, யார்கிட்ட நீங்கள் மந்திரம் வாங்கிட்டு இருக்கோம், என்ன சாதனை புரிஞ்சுக்கோ, அப்போ உங்களுக்கு தெரியல, அப்போ சொல்லுங்க சாதனை புரிஞ்சு உங்களை கட்டப்பட்டு இந்த மாதிரி நல்ல குறிப்பிட்டா மந்திரம் வாங்க, எனக்கு இறைவன் கிடைக்கல இப்படி சொல்ற ஒருத்தனை காட்டு, ஒருத்தன் யார் யாரும் ஒரு குரு மந்திரத்தை வாங்கிட்டேன் முறையில போறானோ எல்லாருக்கும் பகவான் கட்சே கிடைக்கிறான். ஸ்ரீராமகிருஷ்ணர் அது இன்னும் எழுதாக்கிட்டார், குரு இல்லாம போனாலும் பரவாயில்ல, நீ ஆத்திரத்தோட ஒரு தாகத்தோட இறைவனை கூப்பியான்னு உனக்கு கிடைக்காது. இறைவனுக்காக வந்து வெளியில ஒரு குரு வரணும்னு கிடையாது, அவர் உன் இதயத்திலே இருக்கா, நீ மனப்பூர்வமா ஒரு மன ஏக்கத்தோட இறைவனை கூப்பியானா இறைவன் காட்சி கொடுப்பார், காட்சி கொடுத்தாலே இறைவன் இருக்காதுன்னு உனக்கு தெரியும். இதுக்காக ஒரு பெரிய அங்கேயும் அலைய வேண்டியது. ஸ்ரீராமகிருஷ்ணர் இப்படி நமக்கு தர பத்தி சொல்லி கொடுத்தார் அஞ்சு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னே இறைவனுடைய நாமா நம்ம ஜபம் செய்யணும், திரும்பி திரும்பி சொல்லணும், இந்த ஜபத்துல எல்லா நம்ம பாவங்கள்லாம் போயிடும். பாவம் தான் நம்மளை தடுத்து வைக்கிறது இறை அனுபவத்தினால, இறைவன் எல்லா இதயத்திலும் இருக்கார், எல்லாருடைய இதயத்திலும் இருக்கார், நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்றது நம்ம இதயத்தில் இருக்கின்ற பகவான பார்க்க முடியல எதுக்காக, அந்த பாவம் நம்ம பாவங்கள்லாம் நம்ம சம்ஸ்காரம் கெட்ட சம்ஸ்காரங்கள்லாம் இதை தடுக்கிறது ஒரு திரை போல, இந்த திரை எடுத்தோம்னா நம்ம பார்க்க முடியும், அந்த திரை எடுக்கிறது இந்த பாவங்கள்லாம் துளைக்கிறதுன்னு அர்த்தம். இது எப்படி தொலைக்க முடியும், ஸ்ரீராமகிருஷ்ணன் எளிதான நாமாவை சொல்லு, நாமாவை பார்மையானா கோடி கோடி ஜென்மம் பாவம்லாம் பறந்து போயிடும். நாம நாம ஒரு மணி ஒரு மணிக்காலம் மருந்து செய்யறோம், இது உள்ள கூட்டி கூட்டி ஜென்ம பாவம் எப்படி போகும், ஏன் நீ ஒரு மரத்துக்காக இது போ மரத்தடி போற அங்கே ஆயிரம் பறவைகள்லாம் உட்காந்துருது, நீ ஒரு தான் கேட்டு 1000 பறவை பறந்து போகமோ இல்லையா, பறந்து போயிடும், 1000 கை தட்ட வேண்டியது, ஒரு தான் கை தட்டேன்னா 10000 பறவை பறந்துப்பேன். அதை போல இறைவன் நாமா சொன்னேன்னா எல்லா பாவமும் பறந்து போகும், அந்த பறந்து போச்சுன்னா நம்ம மனசு இந்த திரையானது பாவத்திரையானது போச்சுன்னா நம்ம இதயத்திலே இருக்கிற பகவானை நம்ம பார்க்க முடியும், பகவான் கூட பேச முடியும், பகவான் தொட முடியும், பகவான் இருக்கின்ற மாதிரி நமக்கு அனுபவம் கொடுப்பார், காட்சி கொடுப்பார். இந்த மாதிரி எளிதாக அவர் சொல்லிட்டார், அவர் சொன்ன ஒவ்வொரு பேச்சும் அத்தனை சத்தியமான பேச்சு, நம்பகமான பேச்சு. அதுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டில் இந்த ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மங்களாயின் இருந்தது, திருப்பியும் அதை பிரைட் ஆகிடுது. இப்போ ஒரே எந்த காட்டிலையும் என்ன ஜாபம் என்ன பாதனை என்ன சத்சங்கங்கள் கோவில்கள் வந்துட்டு கொண்ட குளங்கள் வந்துட்டு தர்மத்தை பற்றி ஒரு நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. இது இது உண்டாக்கிறதுக்காக தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்தார். நமக்கு உண்மையான தர்மம் நமக்கு வேண்டியது, நமக்கு ஜபம் வேண்டும், நமக்கு அவருடைய பெருமைய பாடல் வேண்டும்,
அதனுடைய சத்சங்கம் வேண்டும். சத்சங்கம்னா நல்லூர்கள் எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் நாம இறைவனை அடைய வேண்டும், நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கணும், இறைவனுக்கு போய் சேர வேண்டும். இந்த ஆசையை அதை வச்சுட்டுக்கணும். அவர்களெல்லாம் சத்து நல்லவர்கள், நல்லவர்கள் நல்லவர்கள் இணக்கத்திலிருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கலந்து நம்ம நமக்கு அது ஒரு எளிதாக நமக்கு தர்மம் கிடைக்கும். தர்மத்தில் நீங்கள் ஜபம் செய்யணும், பிரார்த்தனை செய்யணும், உங்களுடைய ஸ்ரத்தை உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிச்சுக்கணும். இதெல்லாம் சொல்கிறது சத்சங்கத்தில் தானாகவே அதை அதிகரிச்சுக்கும், உங்கள் நம்பிக்கை அதிகமாகும், உங்களுக்கு தானாகவே ஜபம் செய்யறதுல உங்களுக்கு ஒரு சுவை வரும், பாட்டு பாடுறது சுவை வரும், கோவிலுக்கு போடுறது சுவை வரும். சத்சங்கத்தில் கலந்து நின்றாங்க இதெல்லாம் தானாகவே வரும். அதனால் செய்யணும் சொல்கிறாரு, இல்லறத்தாருக்கும் சன்னியாசிகளும் ரெண்டு பேருக்கும் சத்சங்கம் வேண்டும். சத்சங்கம் எதிராகவும் ஆர்வம் வரும், தர்மம் உண்மை என்ற நம்பிக்கை வரும், இறைவன் உண்மை என்ற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்ம இறை காட்சிகள் கிடைக்கும். இறை காட்சி எதுக்காக கிடைக்கணும்னு கேட்கறவா இருக்கா ஸ்ரீராமகிருஷ்ணன் போய் கேட்டிருக்க, இறை காட்சியில் என்ன வாங்க நமக்கு லாபம், லாபமா? இப்போ இது 100 வருஷம் நீ இங்கே பயிட்டு போகணும் இந்த உலகத்தில். இந்த 100 வருஷத்தை ஒரு முயற்சிக்காக இதுக்காக எவ்வளோ கட்டப்படுறீங்க, இவ்வளோ கட்டப்பட்டு எல்லாத்தையும் என்னென்ன போன ஒரு வசதிக்காக பண்ணிட்டியோ, பங்களோ கட்டிட்டு வட்டி பண்ணிட்டு செல்வம் எல்லாம் சேமிச்சு வச்சேன், எல்லாம் பண்ணிட்டு வச்சுட்டேன். ஒரு 100 வயசாக வந்தோம், 100 வயசாக வந்து யாருக்குமே ஆயுள் கிடையாது, எல்லாரும் இன்னும் விட்டு போக வேண்டியதான். யமராஜா சீட்டு வந்தோம் அப்போ யாருக்கும் ஒரு அது உள்ள கன்செக்ஷன் கிடையாது, போய் தான் அப்போ போனப்போ உங்களுக்கு தெரியும் இந்த 100 வருஷத்துக்கு இருந்தால் இவ்வளோ சேமிச்சு வச்சேன், இவ்வளோ பண்ணி வச்சேன், எல்லாம் விட்டுட்டு போயிடணும், அதுக்கு தொடர்பே இல்லாத போயிடுது, எங்கே போகிறேன் தானே? அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த நாம் வாழ்ந்துட்டு வாழ்க்கை இவ்வளோ இது நிலையான வாழ்க்கை கிடையாது, நிலையற்ற வாழ்க்கை. இதில் நான் உங்களை கட்டுப்பட்டுருக்கோம். ஸ்ரீராமன் சொல்கிறாரு, இது உள்ள ஒரு 10ல் ஒரு பங்கு கூட, ஒரு நாளில் காலையில் ஒரு 6 மணியும் சாயங்காலம் ஒரு 6 மணியும் ஜபமும் பிரார்த்தனையும் ஒரு இறை பிரார்த்தனை ஒன்றுமே பண்ணியானா இறைவனே உனக்கு காட்சி கொடுத்தது. உனக்கு அப்போ தெரிஞ்சு போவோம், நான் இந்த உலகத்தை சேர்ந்தது கிடையாது, நான் இறைவனை சேர்ந்தவோம். இறைவன் தான் நமக்கு நிஜமான வீடு. இந்த உலகத்தில் இருக்கிறது வாடகை வீடு. இந்த வாடகை வீடு பிடிச்சி நீ விடமாட்டேன்னு விடமாட்டான். எந்த யஜமான வருவான், ஒரு நாள் ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுப்பான், எழுத போகும்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் ரோடில் வந்து விழுப்போம், சாலையில் எங்கே போக எங்கே போக எங்கே போகிறது? அப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்க போய் 100 வீடு கட்டின்றது இல்லைனா இப்போ விழுத போன உடனே என் வீடே இருந்துட்டு போனாண்டா அப்படின்னு சொல்லி போகும். நீங்கள் வந்து வீடு கட்டிக்கணும், அந்த வீடு கட்டாத வேலை தான் முட்டாளர்கள்னு சொல்லணும். இதே எங்களை பக்தி கிடையாது, எனக்கு தர்மத்தை பக்தி கிடையாது, நான் கோவிலுக்கு போக மாட்டேன், அதெல்லாம் அது மூட சம்ஸ்காரம் இப்படி எதாவது சொல்கிறானே. அது எப்படின்னா வாடகை வீடு சேர்த்தான், அவனுக்கு யாரோ சொல்கிறான் இந்த வாடகை வீடு நிலையானது கிடையாது, உன் வீடு கட்டிக்கோ, இப்படியாவது கட்டப்பட்டு வாடகை கொடுக்கறதுக்காக சம்பாதி, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சு அந்த பணத்தில் உனக்காக ஒரு வீடு கட்டிக்கோ, சின்ன ஒரு நிலை வாங்கிக்கோ, 5 வருஷம் 6 வருஷம் ஆகட்டும் பரவாயில்ல, ஒரு வீடு கட்டின்னு உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. இங்கே இருக்கிறப்போ ஏதோ ஒரு நாள் வந்து இந்த வீடு விட்டு போனால் அந்த ராத்திரியே நீங்கள் சிரிச்சுட்டு போயிடுவோம், உனக்கு ஒரு தொந்தரவு பண்ணி நம்ம வீடு தான் இருக்குது, அதை நான் வேற இப்போ வாடகை கொடுத்துருக்கேன், நான் அங்கே போயிடுறேன் போயிடலாம். நீங்கள் அவன் உங்களுக்கு வேற வீடு கட்டின்னு தெரிஞ்சதுன்னா அந்த எஜமான் நீங்கள் போகணும்னு சொல்ல மாட்டான், போன் சொன்னால் போடியே போயே போயே போயிடும், இந்த மாதிரி நல்ல ஒரு ஆளை கிடைக்க மாட்டான், அதனால போகாதேங்களா? அது இருக்கட்டும், இங்கேயே இருக்கும், உங்களுக்கு கௌரவம், யார் வீடு கட்டின்னு இருக்காலும் அவருக்கு எந்த உலகத்து வாடகை வீட்லேயும் கௌரவம் இருக்கும், எப்போ போன் சொல்லிட்டு பயப்படுவோம். அதை போல தான் சீராம சொல்கிறார், இந்த வாடகை வீட்டில் நம்ம இருக்கோம், இங்கே இருக்கப்ப நம்ம செய்ய வேண்டியது ரெண்டு, ஒன்று இந்த உலகை வாழ்க்கை குறைந்ததான நமக்கு வித்தியும் கல்வியும் எல்லாம் வேண்டும், அது கற்றுக்கலாம், நமக்கு இந்த உலகத்தில் வசதியோடு வாழ்றதுக்கு வேண்டியதான நமக்கு பணமும் வேணும், காட்சியும் வேண்டும், கொஞ்சம் பேர் போகணும் வேண்டும், எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ எடுத்துக்கணும், மற்றும் இதிலேருந்து கொஞ்சம் சமயத்தை சேமிச்சு அந்த சமயத்தில் இந்த ஜபமும் பிரார்த்தனையும் சத்சங்கமும் செய்யணும், ரெண்டும் ஒன்றாக செய்யணும், இதுவும் போகும் அதுவும் போகும். எனக்கு போதில்லைன்னா
அந்த முட்டாள் போலவே எனக்கு வேற வீடு வேண்டியதில்லை, இந்த வாடகை வீட்டிலே இருப்பேன். வாடகை வீட்டில் உனக்கு நினைச்ச மாதிரி இருக்க முடியாதுதான், உனக்கு கல்தா கொடுத்து அனுப்பிச்சுடுவான். அப்ப என்ன பண்ணுவேன், அந்த கல்தா கொடுத்து அடிக்கிறது நினைச்சுனியா, நீ வீடு கட்டியே கட்டுவேன். அதை போல நாமளும் நினைச்சிட்டோம்னா இந்த உலகம் தான் எல்லாம் அப்படி நினைச்சிட்டோம்னா இதையே பத்தின்னு இருப்போம். நாம பதினை பண்ண மாட்டோம், உபாசனை பண்ண மாட்டோம், பிரார்த்தனை பண்ண மாட்டோம், சத்தங்கத்துக்கு போக மாட்டோம், நினைச்சு பார்க்கணும். இந்த உலகம் மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தை விட்டுட்டு போக முடியாத ஒரு நிலை வரும், எல்லாருக்கும் அதே வரும். அதை நினைச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் வராது. நாம பண்ண பிரார்த்தனை நம்பிக்கையாக பகவானுக்கு உபாசனை பண்ணதும் இதெல்லாம் கூட வரும். இதை நினைக்கணுமா, ஓ நாம அதில் பண்ணிக்கணும். இது நடுவே கொஞ்சம் காலையும் மாலையும் ஜெபம் தியானம் பண்ணமனா இந்த சத்சங்கத்தில் வந்தமனா நம்ம இதை காண முடியும். இப்படின்னு ஸ்ரீராமன் பல விதமான உதாரணங்கள், பல விதமான ஊமை இதில் சொல்ற உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் முதன்மை வச்சிருக்கோம், ஸ்ரீராமனுடைய வாழ்க்கை வரலாறு வச்சிருக்கோம். அப்படிங்கோ ஸ்ரீராமன் சொல்றதை எவ்வளோ முடிப்போம் நம்ம வாழ்க்கையில் குழந்தைங்க அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும். இன்னும் முக்கியமான விஷயமானது நாம் ஒரு ஜபம் பண்ணணும், பிரார்த்தனை செய்யணும், சத்சங்கத்தில் போகணும். மனசுக்குள்ளே இல்லாமல் இறைவன் நமக்குள்ளேயே இருக்காது, அவருக்கு பிரார்த்தனை செய்யணும். நீ இருக்கே இறைவா, நீதான் என்னுடைய தந்தை தாய், நான் உன்னை குழந்தைகூட பிரார்த்தனை செய்யணும். அது மன இயக்கத்தோட பிரார்த்தனை செஞ்சுதான் அவர் நம்ம பிரார்த்தனை கேட்பார், ஒரு நாள் அவர் காட்சி கொடுப்பார். இப்படி நம்ம வாழ்க்கையில வளர்ச்சிருக்கவும் நம்ம ஆனந்தமா இருக்கும், அமைதியோட இருப்போம், ஆனந்தத்தோட இருப்போம். அப்புறம் இந்த உலகத்தை விட்டு போற ஒரு சூழ்நிலை வந்தா விட்டு எங்க போகப்படும், நம்ம அப்பா கிட்ட போகப்படும், அங்க என்ன வந்திருக்கோம், ஸ்ரீராமகிருஷ்ண லோகத்துல போகப்படும் தான் போ. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு அந்த நம்பிக்கையால் நமக்கு மரம் போவேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் பேச்சு. அன்னை சாரதா தேவி திரும்பி திரும்பி சொல்றான், இது ஸ்ரீராமகிருஷ்ணர் பேச்சு, சிவனுடைய வாக்கியம் பொய்யாகாது. யார அவர் நாம சொல்றாரோ, ஆனால் அதிகமா தொந்தரவு உனக்கு வராது, அதிகமா கட்டம் வராது. யாரு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண நாம சொல்றாரோ அவர்களுக்கு அதிகமாக இந்த உலக வாழ்க்கையில தொந்தரவு உண்டாகாது. அதை போலே அவர் நாம சொன்னவர்களுக்கு கடைசி நிமிடத்தில் வந்து அவரே கைப்பிடிச்சுன்னு ராமகிருஷ்ண முகத்துக்கு அவரிடம் அவர் கூட அவர் அருகில அழைச்சு போயிடுவார். இந்த ரெண்டு பெரிய நமக்கு உறுதி வாக்குறது இருக்கார். இதை நாம நினைவு வச்சுக்கணும். நம்ம ஜெபம் பிரார்த்தனை சொச்சமை செய்யணும், நமக்கு எல்லா விதமான பொருள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண சேர்த்தோம். அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சவண்ணம் என் வார்த்தை முடிச்சுக் கொள்கிறேன். நன்றி. ஓம் சாந்தி சாந்தி.